வெல்கம் டு வில்லேஜ் குக்கிங் கிளப். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்கலாம். அது மொய் விருந்து கறி குழம்பு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் மொய் விருந்துங்கிற ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, அதில் செய்கிற வித்தியாசமான ஒரு ஸ்பெஷலான கறி குழம்பு இன்றைக்கி நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ஃப்ரெஷ்ஷான ஆட்டுக்கறி 1 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், தக்காளி 2, ஒரு பெரிய துண்டு இஞ்சியை இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும், பூண்டு ஒரு பெரிய பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கணும், தாளிப்பதற்கு வெந்தயம் 2 டீஸ்பூன், ஜீரகம் 2 டீஸ்பூன், பிரியாணி இலை 1, பட்டை 2 கிராம்பு, கல்பாசி சிறிதளவு, 1 துண்டு அன்னாசிப்பூ, கருவேப்பிள்ளை 1 கொத்து, மிளகாய்த்தூள் 3 டேபிள்ஸ்பூன், தனியாத்தூள் 4 டேபிள்ஸ்பூன், தேங்காய் வந்து வதக்கி அரைச்சிடணும். அதுக்கு தேவையானது தேங்காய் 1/2 மூடி, கசகசா 1 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 4, பூண்டு 5. இது 4ஐயும் வதக்கி அரைக்கணும். சீரகம், சோம்பு, மிளகு இது 3 சேர்த்து அரைச்ச பொடி 3 டேபிள்ஸ்பூன், நல்லெண்ணெய் 4 டேபிள்ஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன். பொறுமா பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: மல்லி விதை, மிளகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, சிறிதளவு அரிசி. இது எல்லாத்தையும் சேர்த்து வறுத்து பொன்னிறமாக பொடி பண்ணி எடுத்துக்கணும். மட்டன் இது மாதிரி சுத்தமாக அலசி எடுத்துக்கோங்க. முதல்ல எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த தேங்காயெல்லாம் வதக்கி அரைச்சிடணும். எண்ணெய் சூடாயிடுச்சு, இந்த முந்திரி பருப்பு, பூண்டு சேர்த்து பொரிய விடணும். முந்திரி செவந்ததும் கசகசா சேர்க்குறேன். அடுத்து தேங்காய் பூ. பாருங்கள், தேங்காய், முந்திரி, கசகசா எல்லாம் சேர்ந்து நல்லா செவக்க வறுபட்டாச்சு. இதை எடுத்து நம்ம ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுப்பில் பாத்திரம் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் 2 சேர்க்கணும். 2 எண்ணெயும் சேர்ந்து ஒரு 100 ml ஊற்றினா 1 கிலோ மட்டனுக்கு நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்திருக்க பட்டை, கிராம்பு, இந்த இலை 3 சேர்க்குறேன். அடுத்து வெந்தயம், ஜீரகம் 2 போடணும். வெந்தயம் ஜீரகம் இது மாதிரி நல்லா பொரியணும். இப்போ நம்ம எடுத்திருக்க சின்ன வெங்காயத்தை போட்டுக்கணும். வெங்காயம் செவந்ததும் கருவேப்பில சேர்க்கிறேன். அடுத்து கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்க்கலாம். தக்காளி சேர்ந்து கொஞ்சம் வதங்கினதும் இஞ்சி பூண்டு சேர்க்கணும். இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா வதக்கணும். இஞ்சி
பூண்டு வதங்கினதும் நம்ம எடுத்திருக்க மிளகாய்த்தூளை கொஞ்சம் சேர்க்கணும். ஒரு ஸ்பூன் சேர்த்து வதக்குங்க, ஏன்னா அது நல்ல குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு மிளகாய்த்தூள் சேர்த்து வதக்குனதும் மட்டன் சேர்க்கணும். மட்டன் சேர்த்து இந்த எண்ணெயில் ஒரு 2-5 நிமிஷம் வதங்க விடணும். நாங்கள் அடுத்து மஞ்சள் பொடி சேர்க்குறேன். மட்டன் இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். ஒரு 2 டம்ளர் தண்ணி சேருங்க. மட்டன் நல்லா வேகணுங்க. ஒரு 20-30 நிமிஷம் வேகணும். அப்போ தான் நல்லா மட்டன் நல்லா சாஃப்டாக வரும். நல்லா வேக வச்சிடணும். இந்த நேரத்தில் நான் அந்த மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். உப்பு செக் பண்ணி சேருங்க. பத்தாட்டி கூட இடையில சேர்த்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 3-4 விசில் விடுங்க. குழம்புக்கு மிக முக்கியமானது பொறுமா பொடின்னு ஒன்று சேர்க்கறது தான். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதில் மல்லி விதை, அரிசி, சீரகம், சோம்பு, மிளகு, சிறிதளவு வெந்தயம் எல்லாம் சேர்ந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சின்ன டீஸ்பூனால் 1 ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும். இதை இள வறுவையாக வறுத்து எண்ணெய் இல்லாமல் வறுத்தெடுத்து பொடி பண்ணிவிட்டு குழம்போட லாஸ்ட்டில் சேர்க்கறது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்புக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த எல்லா ஸ்பைசஸும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை அரைச்சி பொடி பண்ணி சேர்க்கணும். இதுதான் அந்த குழம்புக்கு ஒரு தனி மணத்தை கொடுக்கும். குழம்போட லாஸ்ட்டில் இந்த சேர்த்து இறக்கணும். இப்போ தாளிச்சு விட்ட மட்டன் 20-25 நிமிஷம் வெந்துக்கிட்டு இருக்கு. அது நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் நல்லா வெந்துருச்சு. இங்கே பாருங்கள் இப்படி எடுக்க வருது. மட்டன் வெந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகம், சோம்பு, மிளகு சேர்ந்து அரைச்ச பொடியை இது மாதிரி தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் கரைச்சி அதில் ஃபஸ்ட்டு ஊற்றணும். இந்த சீரகம் சோம்பு சேர்ந்து நல்லா மட்டன் இன்னொரு தடவை வேகும். சீரகத்தூள் ஊற்றி குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அடுத்து நம்ம மல்லித்தூள் சேர்க்கணும். மல்லித்தூளையும் தண்ணி சேர்த்து கரைச்சி இந்த குழம்புல சேர்க்குறேன்.
மல்லித்தூள் கரைசலை இதை சேர்க்குறேன். இந்த மல்லித்தூள் தான் இந்த குழம்புக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அடுத்து தனியா தூள் சேர்த்துக்க முடிச்சதும் மிளகாய்த்தூள் கரைசல் சேர்க்குறேன். மாதிரி கரைச்சதை சேர்த்து இது எல்லா தூளும் சேர்ந்து நல்லா அந்த குழம்பு கொதி வரும். இனிமே தான் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகம், சோம்புத்தூள் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வதக்கி அரைச்சா தேங்காயை சேர்க்கலாம். குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. வறுத்து அரைச்ச தேங்காய் ஊற்றியாச்சு. எல்லாம் சேர்ந்து குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்படி இந்த இடத்துல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த குழம்பு ஒயிட் ரைஸோட ரொம்ப சூப்பராக போகும். அது மட்டும் இல்லாமல் டிஃபன் ஐட்டமான இட்லி, தோசை, இடியப்பம் எல்லாத்துக்கூட ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. குழம்பு கொதிச்சிருச்சு நல்லா. இப்போ நம்ம பொறுமா பொடி சேர்த்து இறக்க வேண்டியதான். இந்த பொறுமா பொடி முதல்ல நம்ம வறுத்து எடுத்துட்டோம்ல, மல்லி, அரிசி, மிளகு, சீரகம், சோம்பு அதில் சேர்ந்த பவுடர் தான் இது. இந்த பவுடர் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும். இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதனால தான் இந்த எங்கள் சைடில் இந்த பவுடர் ரொம்ப இதாக சேர்ப்பாங்க. இந்த பொறுமா பொடி சேர்த்து குழம்பு ஒரு கொதி கொதிச்சதும் இறக்கிடலாம். ஃபைனல் டச்சாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்கணும். சுவையான பேராவரணி ஓய்விருந்து கறிக்குழம்பு தயாராகிருச்சு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா வில்லேஜ் குக்கிங் கிளப்பை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.